நண்பர்களுக்கு வணக்கம். இது நம்ம எழுத்து நண்பா, நான் உங்கள் மணிகண்டன். 12th ரிசல்ட் வந்துருச்சு, 10th சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்துச்சு. வெற்றி பெற்ற அனைத்து தம்பி தங்கைமார்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தோல்வி அடைஞ்சிருந்தாலோ இல்லை மார்க் கம்மியாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுற அந்த தம்பி தங்கைமார்களுக்காக ஒரு சின்ன மோட்டிவேஷனல் வீடியோ தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க் கம்மியாயிடுச்சுனோ இல்லை ஃபெயில் ஆகிட்டோனோ வருத்தப்படுறீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் படாதீங்க. ஏன் அப்படின்னா, இங்கே ஜெயித்த நிறைய பெரிய மனிதர்கள் வந்து காலேஜ்லேயோ ஸ்கூல்ஸ்லேயோ வந்து சரியாக மார்க் எடுக்காத நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக ஒருத்தரை பற்றி நான் சொல்ல போகிறேங்க. தாமஸ் ஆல்வா எடிசன். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை விதமான எலக்ட்ரிக்கல் மெட்டீரியலுக்கும் முதல் விதை போட்டது அவர் தான். அவர் வந்து பல்ப் கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியை பார்த்து நான் பெரிய பெரிய நிறைய நிறைய இன்வென்ஷன்ஸை கண்டுபிடிச்சதாக இருக்கும், எல்லாமே அவர் தாங்க. அவர் முத முதல்ல சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்ச நாள் பிறந்து கொஞ்ச நாள் ஸ்கூல் போயிட்டுருக்காரு. அப்போ அவங்க ஸ்கூல் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அவங்க டீச்சர் வந்து அவங்கக்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து, இதை போய் உங்கள் அம்மாட்ட கொடுங்க, கொடுத்துட்டு என்னமோ நீங்கள் ஸ்கூலுக்கு வரானா அவங்க அம்மாவுக்கு இந்த லெட்டர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறாங்களா. அவர் வந்து அவங்க அம்மாட்ட அந்த லெட்டர் கொடுத்துட்டு விளையாட ஆரம்பிச்சிடறாரு. விளையாண்டுட்டு வந்துட்டு திரும்பி வந்து, என்னம்மா என்ன வந்திருக்கு எனக்கு லெட்டர் அப்படின்னா, உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைப்பா, உன் கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்து உன்னோட கொஞ்சம் சரியாக படிக்கலையா, நீ கொஞ்சம் நல்லா பெட்டராக படிச்சுட்ருக்க, அதனால் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வந்து உங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கே வந்து ஸ்டஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் உன்னை வந்து வீட்லேயே படிச்சுக்க சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்களாம். அவருக்கும் சின்ன வயசில் ஒன்று பொருளில் சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் லைஃப்பில் வந்து வீட்டிலேருந்தே படிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் திரும்பி ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்புறம் பொருளையாக பல்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சி நல்லா ரிச் ஆகி நிறைய இன்வென்ஷன்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப வயசான ஃப்யூச்சர், அவங்க அம்மாலாம் இறந்ததுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு நாள் வந்து அவர் வீட்டில் ஏதோ ஒரு திங்ஸ்லாம் கொஞ்சம் தேடிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த மாதிரி ஒரு திங்ஸ் தேடும்போது ஒரு அந்த ஒரு பழைய பெட்டி ஒன்று கிடைக்கிது. அந்த பெட்டியில் ஒரு டைரி, அந்த டைரியில் அதே அவங்க அம்மாட்ட அவர் சின்ன வயசில் கொடுத்த அந்த லெட்டர் கிடைக்கிது. சடனாக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகலாம். அதுக்கப்புறம் அந்த லெட்டர் எடுத்து படிக்கும்போது தான் அவர் தெரியுது, அவங்க மிஸ்ஸு அவங்க அம்மாவுக்கு எழுதின லெட்டர். அதாவது அவங்க பையனுக்கு அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஐ மீன் மன வளர்ச்சி கொஞ்சம் கம்மியானவர், அந்த மாதிரி ஏதோ சம்திங் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதனால் வந்து மற்ற ஸ்கூல் மற்ற கிளாஸ் பசங்கள்லாம் பயப்படுறாங்க, கிளாஸில் உள்ள மற்ற பசங்கள்லாம் பயப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கும் எங்களால் வந்து சரியாக சொல்லிக் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி, அதனால் உங்கள் பையனை நீங்கள் வீட்டிலே வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு அவர் ஃபீல் பண்ணி ரொம்ப அழுகிறாரு. அழுதுட்டு அவர் ஒரு லெட்டர் டைரியில் திரும்பி எழுதி வைக்கிறாரு. ஒரு மன வளர்ச்சி கம்மியாக உள்ள பையனை ஒரு அம்மா வந்து சேர்த்து அவர் வந்து ஃப்யூச்சரில் வந்து உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஞ்ஞானியாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் அவர் குறிப்பிட்டிருந்தாருங்க. அதாவது படிப்புக்கும் அறிவுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை. அதுக்கு வந்து இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு 12th மார்க் கம்மியாயிடுச்சுங்கிறதுக்காக நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க, வருத்தப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு அடுத்து வெளியில் வாங்க. இன்னும் இங்கே உலகத்தில், அதுவும் எக்ஸ்பெஷலி இந்தியாவிலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து படிப்பில் வந்து சரியான படிப்பு இல்லாதவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம திருபாய் அம்பானியாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட் ஓன் பண்ணுற பில்கேட்ஸ் இருக்கட்டும், அவரும் வந்து காலேஜுக்கு ட்ராப் அவுட் தான். சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும், 10th எக்ஸாமில் ஃபெயில் ஆன சச்சின் டெண்டுல்கர் இன்றைக்கி 10th புக்கில் ஒரு பெரிய போர்ஷனாகவே இருக்கார். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸோ இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸோ தயவு செஞ்சு மைண்டில் வைக்காதீங்க. அடுத்து என்ன பண்ணலாம், நமக்கு மார்க் கம்மியாக இருக்கா, ஓகே, அடுத்து இன்ஜினியரிங் பண்ணும்போது நம்ம ஃப்யூச்சர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ என்ன படிக்க போகிறீங்களோ அதுக்காக கஷ்டப்பட்டு அதில் போயிட்டு எப்படி உங்களோட முன்னேறதுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். படிப்புக்கும் அறிவுக்கும் எந்த விதத்துலையும் சம்பந்தமே கிடையாது, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுங்க. மார்க் கம்மியாயிடுச்சா, உங்கள் பேரண்ட்ஸை பார்த்து ஒரு சாரி சொல்லுங்கள். திரும்பி இந்த லைஃப்பில் அடுத்து லீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிங்க. அதுக்கான ஸ்டெப்பை மட்டும் எடுத்து வைங்க. உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் வாழ்த்து சொல்கிறேன். உங்களோட ஃப்யூச்சர் பெட்டராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரும், உங்களுக்கு தம்பியோ தங்கையோ யாரோ 12th எழுந்தாலோ இல்லை 10th சிபிஎஸ்சி எழுந்தாலோ என்ன அடுத்து இப்போ 10th ரிசல்ட்ஸ் வரப்போகுது அந்த மாதிரி எது வந்து வரப்போகிறாங்கன்னா அந்த பசங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு காட்டுங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறதுன்னு யோசிங்க. அடுத்து நீங்கள் வந்து 12th முடிச்சாச்சு இப்போ அப்படின்னா, நீங்கள் அடுத்த காலேஜில் என்ன குரூப் படிக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் உங்களை எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அது சம்மந்தமான படிப்பு எதுங்கிறத உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க அத்தனை பேர்ட்டி தெரியுங்க, கேட்டு தெரிஞ்சிங்க. அதுக்கப்புறம் நல்ல காலேஜஸ் எதாவது செலக்ட் பண்ணுங்கள், அதை நோக்கி உங்கள் பயணத்தை வைங்க. வெற்றி வரட்டும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நான் போடுற இந்த வீடியோஸ்க்கு நல்லதோ பிடிச்சதோ பிடிக்காததோ ஒரு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.